அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணத்தை பற்றி. வரும் 8ஆம் தேதி பகல் 2:38 முதல் மாலை 6:19 வரை சந்திர கிரகணம் நிகழப்போகிறது. மேஷ ராசியில் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக நிகழ்கிறது. கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது, முக்கியமாக சாப்பிடக்கூடாது, நகம் வெட்டவோ முடி வெட்டவோ கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்பையை போட்டு வைப்பது மரபாகும். கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதேபோல் கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தரும் என்கிறது சாஸ்திரம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. சந்திர கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஓமங்கள் செய்வது மிகவும் பலனை தரும். கிரகணத்தின் போது ஜபம் மற்றும் தியானம் செய்து கொண்டிருக்கலாம், தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், சிவபுராணம் சொல்வது மற்றும் கேட்பது நன்மை தரும். சந்திர கிரகணம் சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தோஷத்தை தரும். அவர்கள் அனைவரும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிரகண தோஷம் ஆகும். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகார தோஷம் செய்து கொள்வது அவசியம். சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் குளித்துவிட்டு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டுவிட்டு வந்து சாப்பிடலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.